உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியம். முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்க, ஏன்னா அது குருவுடைய வீடு. ஸோ இப்போ குரு அங்கே பார்க்குறாரு, நீங்கள் வந்து சொல்லணும் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது. பொதுவாக பெண்களுக்கு இந்த தனுசு ராசி லக்னக்கார இருக்கிற பெண்களுக்கு எப்படி இருக்கும்? அது பணம் காட்டு மாதிரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சவே அஞ்சாது. இந்த தனு ராசி நேயர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி தான். இந்த ஆண்டு பூர்வீக சொத்துக்கள், ஊர் விட்டு ஊர் மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, படிக்க போய் வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போய் படிக்கலாமா, எப்படி வேணாலும் செய்யலாம், போத்துக்கிட்டும் படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்துக்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் பார்க்காத அனுபவமா சார், பணத்துக்காகவும் உங்களுடைய வயிற்று பிழப்புக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. தனகாரகனுடைய வீடு, குருவோட வீடு எல்லாம் கரெக்டு. குரு பார்க்குறாரு பத்தாம் வீட்டை கர்மஸ்தானத்தை, மற்ற கிரகங்கள் கெட்டு போகுதுன்னு வச்சுங்க. மூன்றாம் இடத்துல உள்ள செவ்வாய் சனி பயணத்தில் கவனமாக இருக்கணும். நான்காம் இடத்துல உள்ள ராகு மிக கவனமாக இருக்கணும் வேற்றுமொழி இனத்தவர்களோடு, ஆனால் அவர்களால் தான் லாபம். இந்த சூட்டுமத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மிக பிரமாதமாக காய நகர்த்தினீங்கன்னா அற்புதமான காலமாக இருக்கும். இன்னொன்னு, வாயை கட்டணும். முடிஞ்ச வரைக்கும் நான் பஞ்சாயத்து பண்றேன், தேவையில்லாம அவங்களுக்கு நான் புத்தி சொல்றேன், நான் அவங்களுக்கு கடன் கொடுக்குறேன், இவங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உங்க வேலை என்னவோ அதை வண்டி செய்யுங்க. மூணு வேலை சாப்பிடுங்க. இருக்கிற தொழிலை பாருங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ வாய்ப்பு வந்தா கிளம்பிடுங்க. சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சந்தோஷம் நிரந்தர சந்தோஷமாக அமையும். சுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டீங்கன்னா அற்புதமான காலமாக வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அருமை அருமை சார். அடுத்ததாக நம்மளுடைய தனுர் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த தொழில், இன்வெஸ்ட்மெண்ட், வேலை, ப்ரமோஷன் இப்படி எப்படி அடிக்கிட்டே போலாம், எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு? தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம் மிக அதிகமா, விரயம் கம்மி. அப்போ அதுவே நமக்கு என்ன தெரிஞ்சிருதுன்னா, ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு. அதுவும் ஆண்டு பிறக்கிற போது குரு பகவான் பாக்குறாரு, அப்புறம் அவர் 18 நாள்ல மாறுறாரு. அப்படி இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு தன லாபம் நல்லா இருக்க போகுது, அது சந்தேகம் இல்லை. ரெண்டாவது விஷயம், அந்த புதன் இருக்கார் பாருங்க, இவங்களுக்கு 10 இடத்துக்கு அதிபதி புதன், அவர் தன்னுடைய ராசியை பாக்குறாரு, வேற வேலைக்கு மாறக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தாய் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கு. ரெண்டு ஒளி கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்குமா? ரெண்டு ஒளி கிரகம் என்ன? ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். அந்த சூரியன் வந்து எப்பவுமே வருஷம் பிறக்கும் போது தனுசு ராசிக்கு 5 இடத்துலதான் இருப்பார். 7 இடத்துலேருந்து சந்திரன்கிற ஒரு ஒளி கிரகம் பாக்குது, மேல டார்ச் அடிக்குது, மாது வாழ்க்கையை வெளிச்சமாக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே. அப்போ ஒரு புது வெளிச்சம் பாயக்கூடிய வாழ்க்கை தான் இவங்களுக்கு. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு வரப்போது. அது உள்நாட்டு பிசினஸா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸா இருந்தாலும் சரி, வளர்ச்சி நல்லா இருக்க போகுது. வேலை வாய்ப்பும் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான வருஷமா இந்த வருஷம் இருக்குமா? இவங்க என்ன பண்ணணும்னா, கோயில்ல அபிஷேகம் பண்றாங்க பாருங்க. அபிஷேக தண்ணிய அதை அந்த தண்ணீரை பிடித்து தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு அந்த அபிஷேக தீர்த்தத்தை பருகணும், அதை சாப்பிடணும், வாழ்க்கையில முன்னேறிடலாம். சில பேர் என்ன பண்றோம், அபிஷேக தண்ணீர் அபிஷேகம் பண்ணும் போதே சாமிக்கு பக்கத்துல ஒரு சின்ன தூக்க கொடுத்து தண்ணியை பிடிச்சிக்குவாங்கிறாங்க. அப்படி இல்லாம அபிஷேக தண்ணி வழிஞ்சு போகக்கூடிய கோமுகி இருக்கு பாருங்க, அது பக்கத்துல போய் தண்ணீரை பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த தண்ணீரை மேல மேல தெளித்து கொண்டு அந்த தண்ணீரை சிறிதளவு பருகுகிற போது இவங்களுக்கு இந்த ஆண்டு மிக சுபிக்ஷமா இருக்க போதுமா? அருமை அருமை சார். ஸோ படிப்பு, படிப்பு சார்ந்த விஷயங்கள், அட்வொகேட்ஸு, டீச்சர்ஸு, ஸோ ஸ்போர்ட்ஸு, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்கு ராகு, ராகுவினுடைய ஒரு அம்சத்தை நம்ம இதில் கணக்கில் எடுத்துக்கணும். குருவினுடைய இருப்பு, பார்வை எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கணும். நிச்சயமாக கல்வியில் இந்த வருஷம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ண போகிறாங்க. அதாவது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சாதனை, அது மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், சோதனைகளை சாதனைகள் ஆக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இவங்களுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு.
அதாவது நார்மல் கோர்சஸ் இல்லாமல், இப்போ உதாரணமாக வந்து இப்போ பிஇ எம்பிபிஎஸ்ஸு பிஎஸ்சி அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்கும், அது படிக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வருஷமாக இருக்க போகிறது. இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து ஃபாரின்ல போய் சில பேர் படிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் ரொம்ப அனுகூலம். இப்போ இந்த ஃபாரின் போய் கடன்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க கல்விக்குன்னு சொல்லிட்டு, அதை இந்த வருஷம் அடைப்பதற்கான ஒரு நேரம் கண்டிப்பான முறையில் வந்தாச்சு. தனுசு ராசிக்காரங்களை வச்சு மற்றவங்களுக்கு நிறைய பிரயோஜனம் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில உண்டு. அருமை அருமை. அடுத்ததாக தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இது செய்யலாம், இது தவிர்க்கணும், இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்? முதல்ல அவங்க செய்ய வேண்டியது நிறைய பேசுறத தவிர்க்கணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சாமி கொடுத்தா கூட அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அதாவது ஒரு 10 விஷயங்கள் அவங்களுக்கு விஷயம் இருக்குன்னு சொன்னா 8 நடக்குதுன்னு சொன்னா அந்த 2 ஏன் நடக்கலன்றது தான் கவனம் இருக்குமே தவிர 8 கொடுத்துருக்காருன்னு கவனம் இருக்காது. இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கூட 144 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 20 கோடி பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. 3 வேளை துணி இல்லை அவங்களுக்கு போட்டுக்க, நல்ல துணியில 3 வேளை சாப்பாடு இல்லாம இருக்காங்க. அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணுவோம் நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலான மக்களுக்கு என்ன, எனக்கு இது இல்லையே, ஒரு பெரிய 59 கொடுத்துருக்காரு கடவுள், ஆனா அந்த 60வது இல்லையேங்கிறதெல்லாம் மனசு போகுது. ஸோ இதுதான் வந்து விஷயம். அப்போ என்னன்னு சொன்னால் இல்லாததை நினச்சி ஓடக்கூடிய மனசு தான் அது, டிசைனே வந்து மைண்டுக்கு அப்படி தான் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. 7.5 சனியில் வந்து படாத பாடு பட்டுட்டாங்க. பெரிய கோடீஸ்வரர்லாம் கூட மிகப்பெரிய லட்சாதிபதியாக கூட மாறிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரிவைவ் ஆயிட்டு வருது. இருந்தாலும் சில சந்தேகங்கள் இருக்குது, எனக்கு அது நடக்கலையே. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிக்சர் பர்ஃபெக்டாக நடக்கணும், எனக்கு நினச்சபடி நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரியே நடக்கணும், அது நடக்காத காரியம். ஏன்னா பர்ஃபெக்ட் ஐடியாலஜிக்கல் டைமோ நேரமோ வாழ்க்கையில் ஒருத்தருக்கு வரவே முடியாது. ஸோ அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் பொறுமையும் இன்னுமே தேவை. ஆல்ரெடி 7 வருஷம் பழகிட்டீங்க, புதுசாக ஒன்றும் உங்களுக்கு நிதானம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய 2வது இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு வந்து 12வது வீட்டை வந்து குரு பகவான் பார்க்குறாரு, அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு வந்து 10வது வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. 10, 12, 2 இந்த இடங்களில் குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ இந்த இடங்களில் வந்து குரு பகவான் பார்க்கும்போது அந்த பலன்கள் இருக்கும். உங்கள் ராசி நாதனவர், ஸோ அவங்களோட ராசிக்கு வந்து வருஷம் பறக்கும் போது உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குருவன் 15 நாளில் வந்து மாறினாங்க கூட உங்கள் ராசிக்கு எப்போவுமே ஆதரவாக தான் வேலை செய்வார். அவர் 6வது இடத்துல மறைஞ்சா கூட உங்களுக்கு அப்பா வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூர தேசத்தில் இருந்தாலும் சரி, பையன் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அந்த மாதிரி ராசிநாதனும் அப்படி தான். ஸோ அதனால் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தான் தெளிஞ்சு வந்திருக்கீங்க சனியுடைய தாக்கத்துலேருந்து. சனி வந்து 3வது இடத்துல பிக்சர் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்காருங்க, அது தவிர 4வது இடத்துல ராகுவும் உட்காந்துருக்காரு. ஸோ என்ன இருந்தாலும் கூட உங்களுடைய இந்த நேரத்தில் உங்களுடைய வழிபாடுகள் தான் உங்களை கை கொடுக்கும். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், குரு பகவானுடைய காயத்ரி மந்திரங்கள், அதே மாதிரி குரு க்ஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய மந்திராலயம், ராகவேந்திர சுவாமி, ஷீரடி சாய்பாபா, இந்த மாதிரி குரு ஆலயங்களுக்கு சென்று குருமார்களை வழிபடுவது, யாரையாவது மனசுக்கு பிடித்த மானசீக குருவை போய் வணங்குவது, உங்களை படித்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாத்தியாரை கூட போய், ஒரு 7 வாத்தியாராக இருப்பார், அவருக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களை உயர்த்துமே தவிர அப்படியே இருந்தால் எதுவும் நடக்காது. ஸோ நீங்கள் ஒரு கால் எடுத்து வைங்க, தெய்வம் 10 படி எடுத்து வைப்பார். அமைதியா இருந்து முயற்சியை மட்டும் கையாண்டா தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு வெற்றிகரமான வருஷம்னு அழகா சொல்லியிருக்கீங்க.